மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், வெஜினல் இன்ஃபெக்ஷனும் இருந்துகிட்டே இருக்கும். இதில் பாக்டீரியா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ இல்லை வெஜினல் இன்ஃபெக்ஷனோ இருக்கும்போது வெளியில் சொல்கிறதே கிடையாது. யார் யாருக்கெல்லாம் இது வரும், ஒருவேளை நமக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் மற்றும் நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்வியர்ஸ் இது ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு இன்னர்வியர் மாற்றுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம இன்னர்வியர்ஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் நம்ம உலர்த்தணும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது பாடி ஃபுல்லாக இருக்கும், அதாவது ஸ்கின் வந்து எங்கெல்லாம் ஃபோல்டாக இருக்கோ தோல் மடிப்புகளில் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதை நம்ம பார்க்க முடியுது. அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகுது, அந்த இடத்துல ஸ்வெட்டிங் ஆகிட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னா தோலோட நிறமே மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட ஒரு டைப்பாக இருக்குது. இது நம்மளுடைய க்ராயின் ரீஜனில் பெண்களுக்கு தொடை இடுக்கு பகுதியிலையோ இல்லை உட்காரக்கூடிய இடத்துலையோ பேக் சைடில் பிட்ட பகுதியிலையோ நிறைய பேருக்கு இந்த இச்சிங் வந்து பார்க்க முடியுது. ஸோ கை வச்சு எப்பவுமே சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி சம்டைம்ஸ் ப்ளீடிங்கும் ஆகிறத பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் வெஜினல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், பிறப்பு உறுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய அரிப்பு கிருமி தொற்று. இதனால் பாதிக்கப்பட்டு வெளியிலே சொல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. பிறப்புறுப்புகளில் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் பாக்டீரியல் தொற்றுனால வரக்கூடியது தான். இப்போது இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு சிம்டமே என்ன ஆகும்னா இச்சிங் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். ஸோ பிறப்புறுப்பு பகுதியில் ஒரு மாதிரியான இச்சிங் எனி டைம், ஒரு ரெட்னஸ் சிவந்து காணப்படுறது, முக்கியமாக ட்ரைனஸ் வறண்ட தன்மை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வறண்ட தன்மை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஈஸியாக நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வெஜினல் வந்து அதில் ஒரு செக்ரிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த செக்ரிஷன் எதுக்கு, நம்ம பாடியிலேயே எல்லா உறுப்புகள்லேயுமே ஒரு மாதிரி ஃப்ளூயிட் செக்ரிஷன் இருக்கும். இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான், நம்ம வெஜினாலேயுமே பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்ரிஷன் இருக்குன்னா வெளியிலேருந்து ஏதாவது கிருமிகள் எதுவும் உள்ளே போகாத மாதிரி அதில் வந்து பிஹெச் வந்து பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ட்ரை ஆகும்போது தான் என்ன ஆகுனா ஈஸியாக நமக்கு வந்து தொற்று கிருமிகளால் பாதிப்புகள் ஏற்படுது. இதை ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ் அப்படின்ற கண்டிஷன் என்னென்னா இதனால் நிறைய பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த டிஸ்சார்ஜ் அப்படின்றது நிறைய கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஒயிட் கலர்லேயோ க்ரீன்லேயோ இல்லை ரெட் கலரில் எல்லோயிஷ் கலரில் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் வந்து வரும். சிலருக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒயிட் டிசார்ஜ், ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி ஒயிட் டிசார்ஜ் வர்றது இயற்கையான ஒன்று தான், அது நார்மலாக வரக்கூடியது. ஆனால் ஒரு சிலருக்கு என்ன ஆகுன்னா இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு மாதிரி தயிர் மாதிரியோ இல்லை ஃபோல் ஸ்மெல் வருது. ஸோ விரும்பத்தகாத சில மனங்கள் வர்றது, அதுலேருந்து வரக்கூடிய சில கலர் சேஞ்சஸ், இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணுன்னா ஸோ அதிகமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து இருக்குன்னா நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். டிஸ்பெர்னியா அப்படின்னு சொல்லுவோம், பெயின்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஒவ்வொரு முறை செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கும்போதும் அதிகமான வலி ஏற்படுது. ஸோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து அதிகமாக பெயின் அண்ட் இச்சிங் அண்ட் வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்றது நிறைய பேருக்கு ஏற்படுது. இதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு யூரின் போயிட்டே இருப்பாங்க, யூரின் போயிட்டு முடித்தோடனே ஒயிட் கலரில் நமக்கு வந்து டிஸ்சார்ஜ் இருக்கிறத பார்க்க முடியுது, நிறைய ஆண்களுக்கு பார்க்க முடியுது. இது வந்து சிஃப்லிஸ் மாதிரி ஏதாவது நமக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கும்போதோ இல்லை அப்படின்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போதோ அடிவயத்தில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இந்த மாதிரி கண்டிஷன்லையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆண்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம், பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய தொற்றுகள். ஸோ ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிறப்புறுப்புகளில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், பூஞ்சை தொற்று, பாக்டீரியல் தொற்று, இந்த மாதிரி வைரஸ் தொற்றுகள் இருக்கும்போது இதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சித்தா மெடிசன்ஸ் என்னென்ன கொடுக்குறோம், பெண்களை பொறுத்தவரைக்கும் பிளட் பியூரிஃபையர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய மருந்துகளை நம்ம கொடுத்து தொடர்ந்து இந்த மருந்துகளை எடுக்கும்போது என்ன ஆகும்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே கிளியராக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பீச்சு மருந்துகள் அப்படின்னு நிறைய இருக்குது. பீச்சு மருந்துகள்லாம் வெஜினா வழியாக நம்ம யுட்ரஸில் செலுத்தக்கூடிய சித்த மருந்துகள். இது வந்து ஆயில் பேஸாகவும் இருக்கும் இல்லை கஷாயம் பேஸாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
இந்த மருந்து வந்து மெல்லியதாக ஒரு டியூப் மூலயமா நம்ம வெஜினா வழியாக யூட்ரஸ்ல வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் உள்ள செலுத்துறோம். அப்படி செலுத்தும் போது யூட்ரஸ் எல்லாமே கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். கிளென்ஸ் ஆகிட்டு அந்த வெஜினால இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கான நிறைய மருந்துகள் எடுக்கிறோம். அதுல முக்கியமா பார்த்தோம்னா அசோகப்பட்டை கஷாயம் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கு. பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா அசோகப்பட்டை, அடுத்தது லோத்ரா மரப்பட்டை. இந்த 2 மரப்பட்டைகளிலுமே இருந்து செய்யக்கூடிய மருந்துகள் ரொம்ப முக்கியமானதாக நமக்கு இருக்கு. ஸோ பெண்களுக்கு இதே மாதிரி குழந்தை பேர் தள்ளி போறதுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா படிகாரமும் நம்ம பயன்படுத்துறோம். இந்த படிகாரத்தை நம்ம பற்பமாகவோ சித்த மருத்துவத்துல புடம் போட்டு மருந்து வகையாக எடுத்து பற்பமாகவும் பயன்படுத்துறோம். இதை படிகாரத்திலிருந்து நீர் எடுத்து தயாரித்து இதை வந்து வெஜன அடிக்கடி இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல ஆண்களுக்கு ஆண்குறியில இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அதிகமா புளிப்பு, காரம், கசப்பான உணவுகளை தவிர்த்துட்டு, ஸோ நான்வெஜ் எடுக்கிறதையும் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அவுட் சைட் ஃபுட் இதையும் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி லகுவான ஆகாரங்கள், ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு வரும்போது சித்த மருந்துகளும் சேர்த்து எடுக்கும்போது இந்த வெஜினல் ஈச்சிங் அப்படின்னு சொல்ற பிரச்சனை, பிறப்புறுப்புகளில் வெளியிலேயே சொல்லாம இருக்கக்கூடிய நிறைய பெண்கள், இது வெளியில சொன்னா என்ன ஆகுமோ, இது எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்ற நிறைய பெண்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாகவும் இதுல இருந்து முழு தீர்வாகவும் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.